please subscribe and don't forget to press the bell icon to get notified whenever we upload a new video. வணக்கம். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக நான் அம்ஜு தீபக். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அந்தமான் அருகே குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியால் தென் மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்பு. சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. இமாச்சல பிரதேசத்தில் இன்று சட்டமன்ற தேர்தல். 8 மணிக்கு வாக்குப்பதிவு தொடக்கம். 7525 வாக்குப்பதிவு மையங்களில் 50 லட்சம் பேர் வாக்களிக்க உள்ளனர். காப்பீடுகளுக்கும் இனி ஆதார் எண் இணைப்பு கட்டாயம். முறையற்ற பண பரிவர்த்தனைகளை தடுக்க மத்திய அரசு திட்டம். தொடர் மழை காரணமாக கொலம்பியாவில் நிலச்சரிவு. நிலச்சரிவில் சிக்கி 4 பேர் உயிரிழப்பு. மண்ணில் புதைந்தவர்களை மீட்கும் பணி தீவிரம். ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் தொடரில் இந்திய வீராங்கனை மேரிகோம் சாம்பியன். 5வது முறையாக தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்த மேரிகோமுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி நீடித்து வருவதால் கடலோர மற்றும் ஒரு சில தென் மாவட்டங்களிலும் மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழையால் தமிழகத்தின் வட மாவட்டங்களில் கடந்த ஒரு வாரமாக கனமழை பெய்தது. குறிப்பாக டெல்டா மாவட்டங்களாக திருவாரூர், நாகை மாவட்டங்களில் கனமழை பெய்துள்ளது. தற்பொழுது வடகிழக்கு பருவமழையின் தீவிரம் சற்று குறைந்துள்ள நிலையில் மேற்கு அரபிக்கடலில் தெற்கு அந்தமான் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி நீடித்து வருகிறது. இதனால் தென் கடலோர மற்றும் தென் மாவட்டங்களில் மழையோ கனமழையோ பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. மேலும் வட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். இமாச்சல பிரதேசத்தில் இன்று சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது. 68 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறவுள்ளதால் அங்கு கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இமாச்சல பிரதேசத்தில் தற்போதுள்ள காங்கிரஸ் ஆட்சி ஜனவரி 7ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. இதைத் தொடர்ந்து புதிய அரசை தேர்வு செய்வதற்கான தேர்தல் இன்று நடைபெறுகிறது. இந்த தேர்தலில் காங்கிரஸ் மற்றும் பாஜக இடையே கடும் போட்டி நிலவுகிறது. இதற்காக பிரதமர் மோடி, பாஜக தலைவர் அமித்ஷா உள்ளிட்ட பாஜகவினரும், காங்கிரஸ் சார்பில் அக்கட்சியின் துணைத்தலைவர் ராகுல்காந்தி உள்ளிட்ட காங்கிரஸ் தலைவர்களும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இன்று காலை 8 மணிக்கு தொடங்கி மாலை 5 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இந்த தேர்தலில் மொத்தம் 50,25,941 பேர் வாக்களிக்க உள்ளனர். இதற்காக 7,525 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டு தேர்தல் பணியில் 37,605 ஊழியர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். சுமார் 17,850 காவல்துறையினர் மற்றும் ஊர்காவல் படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இது தவிர மத்திய துணை ராணுவப்படையைச் சேர்ந்த 65 கம்பெனிகளும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது. தேர்தல் நடைபெறவுள்ள 68 தொகுதிகளில் 983 வாக்குப்பதிவு மையங்கள் பதற்றமானவை என கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் 399 வாக்குப்பதிவு மையங்கள் மிக பதற்றமானவை என அடையாளம் காணப்பட்டுள்ளது. பதற்றமான வாக்குப்பதிவு மையங்களில் 297 இடங்கள் கங்கரா மாவட்டத்திலும், கின்னார் மாவட்டத்தில் 2 மையங்களும் அமைந்துள்ளன. மிக உயர்ந்த மலைப்பிரதேசத்தில் அமைந்துள்ள கிக்கிம் வாக்குப்பதிவு மையத்தில் 194 வாக்காளர்களும், கின்னார் பகுதியின் வாக்குப்பதிவு மையத்தில் குறைந்தபட்ச வாக்காளர்களாக 6 பேரும் வாக்களிக்க உள்ளனர். இன்று பதிவாகும் வாக்குகள் டிசம்பர் 18ஆம் தேதி எண்ணப்பட உள்ளது. முறையற்ற பண பரிவர்த்தனையை தடுப்பதற்காக மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகளுக்கும் காப்பீடுகளுக்கும் இனி ஆதார் எண் கட்டாயம் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. மத்திய அரசின் பல்வேறு நலத்திட்டங்களை பொறுத்தவரை ஆதார் எண்ணை மத்திய அரசு கட்டாயமாக்கியுள்ள நிலையில், மேலும் சில துறைகளில் ஆதாரை கட்டாயமாக்கும் நடைமுறைகளை தொடங்கியுள்ளது. இதுவரை வங்கிக் கணக்குகள், பான் எண், குடும்ப அட்டை, ஓட்டுநர் உரிமம் ஆகியவற்றுடன் ஆதார் எண் இணைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் காப்பீடு பாலிசிகளுடன் ஆதார் எண்ணை இணைக்க வேண்டும் என இந்திய காப்பீடு ஒழுங்காற்று மற்றும் வளர்ச்சி முகமை உத்தரவிட்டுள்ளது. பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் ஆதார் எண் இணைப்பு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இந்தியாவில் இயங்கி வரும் 24 ஆயுள் காப்பீட்டு நிறுவனங்கள் மற்றும் 33 பொது காப்பீட்டு நிறுவனங்களின் வாடிக்கையாளர்களும் தங்கள் ஆதார் எண்ணை இணைக்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. இதேபோல் மியூச்சுவல் ஃபண்ட் முதலீட்டாளர்களும் ஆதார் எண்ணை இணைக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பெருநகர சென்னை மாநகரத்தில் வருங்காலத்தில் வெள்ள பாதிப்புகள் ஏற்படாமல் இருக்க ஒருங்கிணைந்த மழைநீர் வடிகால் திட்டம் விரைவில் செயல்படுத்தப்படும் என அமைச்சர் வேலுமணி தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்தின் நோக்கம் குறித்தும் திட்டத்தில் கவனத்தில் கொள்ள வேண்டியவை குறித்தும் விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. நிரந்தர தீர்வு காணும் நோக்கில் 2014-15 ஆண்டில் 110 விதியின் கீழ் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவித்திருந்த ஒருங்கிணைந்த மழைநீர் வடிகால் திட்டம் விரைவில் செயல்படுத்தி முடிக்கப்படும் என அமைச்சர் வேலுமணி கூறுகிறார். இத்திட்டமானது 4034 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் அடையாறு மற்றும் கூவம் வடிநிலப்பகுதி, கோவளம் வடிநிலப்பகுதி, கொசஸ்தலையாறு வடிநிலப்பகுதி என 4 கட்டங்களாக செயல்படுத்தப்பட உள்ளது. இந்நிலையில் அடையாறு மற்றும் கூவம் வடிநிலப்பகுதி பணிகள் 80% முடிந்துவிட்டதாகவும் மற்ற 2 பணிகளும் விரைவில் தொடங்கப்பட்டு முடிக்கப்படும் எனவும் அமைச்சர் கூறியுள்ளார். ஒருங்கிணைந்த மழைநீர் வடிகால் திட்டத்தை செயல்படுத்துவதில் நடைமுறை சிக்கல் இருப்பதாக கூறும் முன்னாள் மேயர் மா சுப்பிரமணியன், 80% பணிகள் நிறைவடைந்து விட்டதாக கூறப்படும் அடையாறு கூவம் வடிநிலப்பகுதியில் முடிக்கப்பட்டது எல்லாம் 2010 ஆண்டில் ஜவஹர்லால் நேரு நகர புனரமைப்பு நிதியின் மேற்கொண்ட கீழ்வடிகால் பணிகளின் தொடர்ச்சி எனவும், முழுமையான திட்டமிடல் இல்லாமல் இத்திட்டத்தை செயல்படுத்தினால் நடைமுறைக்கு வருவதற்கு மிகவும் கால தாமதமாகும் எனவும் கூறுகிறார். திட்டங்களின் பெயரை மாற்றி ஏதோ இவர்கள் புதிதாக கண்டுபிடித்ததை போன்ற ஒரு மாயை ஏற்படுத்தி இன்றைக்கு அமைச்சர் அவர்கள் மிகப்பெரிய பொய்யை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். 1100 கோடி ரூபாய்க்கான திட்டங்களில் இதுவரை 80% பணிகள் முடிவுற்றதாகவும், அதுவும் 2014-15 பிறகு அந்த பணிகள் செய்யப்பட்டதாகவும் சொல்வதென்பது கற்பனையான ஒன்று. ஏற்கனவே ஜவஹர்லால் நேரு நகர்ப்புற புனரமைப்பு திட்டத்தின் கீழ் பெறப்பட்டு நடைபெற்ற பணிகளை மட்டுமே அவர் குறிப்பிடுகிறார். இந்த திட்டத்தின் செயல்வடிவம் குறித்து வெளிப்படைத்தன்மை அவசியம் என கூறும் அறப்போர் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஜெயராமன், நீர்நிலைகளில் உள்ள ஆக்கிரமிப்புகளை முழுமையாக நீக்காமல் இத்திட்டத்தை செயல்படுத்தினால் தோல்வியில் முடிவதோடு வருங்கால வெள்ள பாதிப்புகளுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்காது எனவும் எச்சரிக்கிறார். எந்தெந்த இடத்துலலாம் போடணுமோ அந்தெந்த இடத்துல மட்டும் போட்டா போதும். ரெண்டாவது, அந்த இடத்துல கிரேடியன் பார்த்து எது மேடு எது பண்ணலன்னு பார்த்து போட வேண்டியது அவசியமா இருக்கு. மூணாவது, அதில் எந்த விதமான கழிவுகளும் அந்த மழைநீர் வடிகால்குள்ளே வராமல் இருக்கிறது பார்த்துக்கிறது அவசியம். ஒவ்வொரு வருஷமும் இதை தூர்வார வேண்டியது, அந்த மான்சூனுக்கு முன்னாடி தூர்வார வேண்டியது மிக மிக அவசியம். இந்த 4 சேர்த்து செஞ்சாங்கன்னா தான் இந்த இன்டகிரேட்டட் ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் வேலை செய்யும். அதில் முக்கியமாக அந்த மேஜர் ட்ரைனேஜ் கெனால், கடைசியில் கொண்டு போய் அந்த நீர்நிலைகள்லையும் அந்த ட்ரைனேஜ் கெனாலையும் சேர்க்கும் போது அந்த ட்ரைனேஜ் கெனால் வந்து தூர்வாரப்படுகிறதா, அது வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணப்படுகிறதா அப்படிங்கிறத வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இதில் பார்த்தா தான் இது வந்து வேலை செய்யும். ஒவ்வொரு பருவமழை காலத்திற்கு முன்னும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்பதாக அரசு தரப்பில் கூறினாலும் வெள்ள பாதிப்புகளை சென்னை மாநகரம் சந்தித்துத்தான் வருகிறது. எனவே ஒருங்கிணைந்த மழைநீர் திட்டமானது வருங்கால பாதிப்புகளுக்கு நிரந்தர தீர்வளிக்கும் வகையில் விரைந்து முடிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் அழுத்தமாக எழுகிறது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக சண்முகப்பிரியன்.